கர்நாடக மாநிலம் பெங்களூரு தெற்கு இஜிபுரா பகுதியில் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவில் உள்ளது. 60 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் ஒரே கல்லிலால் ஆன சுமார் 64 அடி உயர 11 முகங்கள் மற்றும் 22 கைகள் கொண்ட ஸ்ரீ விஸ்வரூப கோதண்டராமசுவாமி சிலை செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதற்கான கல் திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி வட்டத்துக்கு உட்பட்ட கொரக்கோட்டை கிராமத்தில் உள்ள பாறைக்குன்றில் இருப்பது செயற்கைக்கோள் மூலம் கண்டறியப்பட்டது. அரசு அனுமதியோடு இந்த பாறையை தோண்டி வெட்டி எடுக்கும் பணி கடந்த 2014 ஆம் ஆண்டு தொடங்கியது. 2016 ஆம் ஆண்டு சாமி சிலை செய்வதற்காக தோண்டி வெட்டி எடுக்கப்பட்ட கல்லில் மட்டும் பெருமாளின் நடு முகம், சங்கு, சக்கரம், கைகள் ஆகியவை செதுக்கப்பட்டன. மீதமுள்ள முகங்கள் மற்றும் கைகளை செதுக்கும் பணிகளானது கற்பாறைகள் பெங்களூருக்கு கொண்டு செல்லப்பட்டவுடன் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கல் 380 டன் எடை கொண்டதாக இருந்ததால் லாரியில் ஏற்ற முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து கல்லின் 80 டன் எடையை குறைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் 240 டயர்கள் கொண்ட பிரம்மாண்ட கார்கோ லாரியில் சாமி சிலை செய்யும் கல் கொண்டு செல்லும் பணி தொடங்கியது. சிலையை கொண்டு செல்லும் பாதையில் கட்டிடங்கள் இருந்ததால் அவற்றை இடிக்கும் பணியும் முன்னெடுக்கப்பட்டது. இதனால் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. இருந்தாலும் செஞ்சி சாலையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. செஞ்சி கோட்டை வழியாக செல்வதற்கு சிலையின் 26 அடி அகலத்தை 2 அடி வரை குறைக்க நவீன இயந்திரம் மூலம் குறைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது. இது ஒருபுறம் இருக்க சாமி சிலையை வெட்டுவது தெய்வகுத்தமாகிவிடும் என உள்ளூர் மக்கள் சிலர் கிளம்பிவிட்டனர். இந்த கோதண்டராம சிலையானது தல்லாரிலிருந்து ஏறுடமாக கஷ்டப்பட்டு இன்று செஞ்சியை நோக்கி வந்தடைந்தவுடன் இந்த செஞ்சியிலிருந்து நம்ம ஆலமுடி திருவண்ணாமலை வழியாக கீழ்ப்பண்ண சென்றடைவதற்கு 1.5 அடி ரோடு வசதி இல்லாத காரணத்தினால் இன்று செஞ்சியில் வந்து இந்த கோதண்டராம பெருமாள் விஸ்வரூப பெருமாள் சிலையை 2 அடி அறுக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அறுக்கப்படுவதால் இந்த கோதண்டராம பெருமாள் விஸ்வரூப சிலை மக்கள் அனைவரும் பார்க்கும் பொழுது மிகவும் மனவேதனையுடன் தெய்வ குற்றமாக நினைத்து மனவேதனையுடன் இங்கு வணங்கிட்டு செல்கிறார்கள். மேலும் சிலையின் வடிவமைப்பில் மாறுபாடு ஏற்படுவது ஊருக்கு ஆகாது என்றும் கூட்டத்தில் சிலர் குரல் கொடுத்தனர். இதனால் சற்று சலசலப்பு நிலவியது. இருப்பினும் பொதுமக்களை சமாதானப்படுத்திய அதிகாரிகள் திட்டமிட்டபடி சிலையின் அளவை குறைத்தனர். அப்போது உடைந்துவிடும் கற்களை வீட்டிற்கு எடுத்துச் செல்வதற்காகவே பக்கத்து ஊர் மக்களும் திரண்டனர். இத்தனை டிராமாக்களுக்கும் நடுவே சிலை வெற்றிகரமாக கொண்டு செல்லப்பட்டது. கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.